எஸ்விடிவி நேர்களுக்கு வணக்கம் டே தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று வந்து அந்த டாஸ்க்கை பற்றிலாம் அவர் கேட்பாருன்னு நினச்சோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நிறைய சம்பவம் இருக்கு அதுலேயுமே முக்கியமானது நம்ம விஷால் வந்து நம்ம சௌந்தரியா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது என்னன்னா தெரியல அதுதான் பார்க்கப்பறம் வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம விஜயசேதுபதி சார் வந்தோன்னே என்ன சொன்னாருன்னா இந்த மொட்டை கடிதாசின்னு ஒரு விஷயம் வந்து வந்துச்சு உங்களுக்கு யார் வந்து கடிதாசி எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா முத்துக்குமார்னா ஏன்னா வந்து அவருக்கு தான் வந்து அதிக லெட்ரு வந்துச்சுன்னே சொல்லலாம் அவருக்கு தான் லெட்ரு வந்தேன் அவர் என்ன சொன்னார்னா சார் எனக்கு வந்து மூணு லெட்ரு வந்து என் மனசை பாதிக்கிற மாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா அதில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால வந்து அவர் என்ன நினச்சாருன்னா பசங்க டீம்ல லெட்ரு எழுதி இருக்க மாட்டாங்க நான் சொல்ல சார் ஆனால் அதிக லெட்ரு எனக்கு வந்து வந்தது வந்து பொண்ணுங்க டீம்ல தான் வந்திருக்கும்னு சொன்னாங்க உடனே நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து சும்மா விடுவாரா எதுனாலும் நோண்டி கேள்வி கேட்கறதா இதா இருக்கும் சோ அவர் என்ன சொன்னாருன்னா சரிப்பா உனக்கு லெட்டர்லாம் வந்துருச்சு அந்த லெட்டர் யார் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னாங்க உடனே அங்க அப்படியே கேமராமேன் வந்து இந்த தன்சிகா புள்ளை வந்து காட்டிட்டாரு அந்த பிள்ளை காட்டணும் அந்த புள்ளை ஐயோ நான் இல்லை சார் நான் எழுதலை சார் அப்படி அப்படின்னு ஆக்ஷன்லாம் எல்லாம் பண்ணாங்க அதை பத்தி விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் வந்து சொல்ற போது யாருமே நான் எழுதலைன்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு யோசனை வந்து யாருக்கு மேலே இருக்கும் அவங்க சொல்லட்டும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அதே மாதிரி இவங்களுமே வந்து சரி ஓகே அப்படின்ட்டு தான் சொன்னாங்க உடனே சார் எனக்கு வந்து என்ன டவுட்டுன்னா ஒன்று வந்து பவித்ரா எழுதியிருப்பாங்க அடுத்து வந்து தன்சிகா மேலே இருக்க டவுட்டு ஜாக்லின் வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு ஆனா ஜாக்லின் வந்து அவர் சொன்னோன்னே என்னடா இந்த ஆள் வேற நம்மளை ரொம்ப நம்புறாரு அப்படின்னு தான் ஒரு லுக் கூட்டிருந்தாங்க சரி ஓகே அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சின்ன ஒரு டவுட் என்ன அந்த போல தான் முத்துக்குமார் கெழுதிருக்குமோ அப்படின்னு இது அவருமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கேம் சேட்டஜின்னு ஒன்று வச்சுருக்கீங்க அதெல்லாம் வச்சு விளாடாதீங்கன்னு சொன்னாங்க அதிகமாக அந்த சேட்டஜிங்கிற வார்த்தையை வந்து இந்த பா இந்த பொண்ணு தான் இந்த தர்ஷிகா பொண்ணு தான் யூஸ் பண்ணும் ஸோ அதனால் தெரியுது இந்த பிள்ளைக்கு இது எழுதியிருக்குமோன்னு அடுத்து யாருனா நம்ம ரயானை சொல்லி ஆகணும் ரயான் வந்து என்னென்னா அவருக்கு வந்து வந்தது வந்து மொட்டை கடைதாசி மாதிரி இல்லை ஏதோ லவுட் டாக்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க இதை யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்கும்போது ரயானே சொன்னார் சார் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ஆனால் நான் உங்களை பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காத மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் இது ஆனால் எழுதியிருப்பாங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு டவுட் வந்து இந்த ராணுவ மேலே இருக்குது அப்படின்னா ராணுவ லுக்கு எப்படின்னா எதுக்குடா நான் உன்னை பார்த்து எழுதணும் நீ க்யூட்டாக இருந்தே என்ன க்யூட்டா இல்லைன்னா எனக்கு என்ன அப்படிதான் இருந்துச்சு அடுத்து என்னென்னா அந்த இந்த இதை வச்சு நம்ம விஜய் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி நீங்கள் பார்த்து ரயானை பார்த்து சொல்லுங்க ராணுவம் ராணுவம் வந்து என்ன சொன்னாருன்னா சார் நான் எதுக்கு சார் அவன் க்யூட்டா இருக்கான் நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி ராணுவ சொன்னார் உடனே ரயானை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா ராணுவம் நீங்கள் ரயானை பார்த்து சொல்லுங்கள் அந்த லெட்டர் எழுந்தது அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாரு சரி ஓகே என்ன சரி நீங்க அழகா இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்க பட் நான் லைக் பண்ணல அப்படின்னு சொன்னாரு ஒருவேளை இந்த கண்டை யாருக்குமே தெரியாம இந்த ராணுவம் ராயாணம் பண்ற விஷயத்த பார்த்தாங்கன்னா ஏதோ தப்பாதான் தோணும்னு நினைக்கிறேன் சரி அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்னன்னா இந்த ரியா அந்த பொண்ணு வந்து என்ன எடுத்தாலுமே பிரச்சனையாக தான் இருந்துச்சு இந்த ரியா புள்ள வந்து எது எடுத்தாலும் பிரச்சனை 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 தான் இருந்துச்சு ஒரு வேளை இந்த பொண்ணு அப்பயே நம்ம நினச்சோம் இது பேசுகிற பேச்சுக்கு டாப் ஃபைவ்ல வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் ஆனால் இது தேவையில்லாத இடத்துக்கு பேசி அடுத்த வாரமே போயிருந்தான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விஜய் சேது ஒரு விளம்பர இடைவேளை சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்காக எல்லாருமே அந்த மொட்டை மொட்டக்கடிதை பற்றி பேசிகிட்டு தான் இருந்தாங்க கடு அந்த பொண்ணு என்ன பண்ணிருந்துச்ச ரயானுக்கு எழுதின லெட்ரு வந்து நான் தான் எழுதுனேன் அது ராணுவ வந்து பவித்ரா கிட்டேயும் நம்ம தன்சிகா கிட்டேயும் வந்து பேசிட்டு இருந்தான் அதை தான் நான் எழுதுனேன் நான் வந்து மொட்டை கடிதாசி வந்து யாருக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தனால தான் நான் எழுதுனேன் தான் அவங்க வச்சு எழுதுறத வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா உடனே நம்ம ராணுவ வந்து டென்ஷன் ஆயிட்டாரு நான் வந்து நம்ம தான் வந்து வந்து சிட்டி சிட்டி நம்ம ஓட்டிட்டு இருந்தோம் இப்போ ராணுவ தான் வந்து சிட்டியா மாறினாரு எல்லாத்துக்குமே அப்படி இருந்துச்சு என்னடா நம்ம ராணுவம் கோவ வருதுன்னு அவர் சொன்னாலே நான் என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமா நான் எதை பத்தி பேசணும்னு உனக்கு தெரியுமா சும்மா நீ வாய்க்கு எல்லாம் பேசாதுன்னு அவரும் திட்டி விட்டாரு அவரே கோவ போற அளவுக்கு டென்ஷன் ஆகுற அளவுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னு தான் தெரியல அடுத்து நம்ம விஜய் சேதுபதி சார் இந்த டாஸ்க் வச்சு கண்டிப்பாக கேட்டே ஆகும் தான் நினச்சேன் அதே மாதிரி இந்த எல்லாம் வச்சு கேட்டுகிட்டு இருந்தார் அது நேர்த்தோடு போயிடுச்சு அடுத்தடுத்து என்ன டாஸ்க்குனா இந்த கேரக்டர் வந்து அவங்க மாற்றிக்கணும் அவங்க இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து கேம் விளாடும் போது மாற்றிக்கணும்னு ஒரு கேம் வச்சோம்ல அதை பற்றி சொல்லுங்கன்னே ஃபஸ்ட்டு எடுத்தனே நம்ம தீபகண்ணன் தான் வந்து டார்கெட் பண்ணாங்க எல்லோரும் தீபக் வந்து ஃபஸ்ட்டு யார் பண்ணாங்கன்னா ஜாக்லின் தான் சொன்னாங்க சார் நான் வந்து தெரியாதனமாக வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அது அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியாது எங்கள் வீட்டு சொல்லி கொடுக்குறக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினாங்க நான் வந்து தெரியாமல் என் த்ரோட் பெயின்னு சொல்லிட்டு நான் ஜ அங்கே இருக்க ஜிங்கில் வந்து வாய் விழித்து துப்பிட்டேன் அதை வந்து தீபக் வந்து உனக்கு வந்து இவ்வளோ சொல்லி கொடுக்கணும் ஆள் ஆள் இல்லையா உனக்கு மேனஸ் இல்லையான்னு வேறு திட்டினா இருக்கு சார் அது வந்து ரொம்ப இதாக இருக்குது ஒருவேளை அது வந்து எனக்கு தெரியாதனால அப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஆனா எனக்கு என்னன்னா நம்ம வீட்லயே வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது நம்ம அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க அது சின்ன குழந்தைகளுக்குள்ள தெரியும் இந்த ஜாக்லின் தெரியாமையா இருக்கும் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்றது வந்து ஓகே தான் அண்ணன் அண்ணன் அட்வைஸ் பண்ணதும் தான் ஆனா கொஞ்சம் மெதுவா பண்ணிருக்கலாம் தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு அடுத்து இந்த பிரச்சனை பத்தி பேசும்போது இந்த மொட்டை கடைதாசியை வச்சு அவர் வந்து திரும்பி ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு மொட்டை கடிதாசி எழுதுறதுக்கு இங்க யாருக்கு வந்து தகுதி இருக்குது ஏன்னா எல்லா விஷயமும் இந்த மொட்டை கடிதாசி மாதிரி யார் பாஸ் பண்றாங்கன்னு கேட்கும்போது தான் நம்ம ரஞ்சித்தனை வந்து பேசியிருக்காங்க தான் நினைக்கிறேன் ரஞ்சித்தனை என்ன சார் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வந்து வந்து எந்த பேச மாட்டான் இதை மட்டும்தான் வந்து மொட்டை கதிராசுல சொல்லியிருக்கான் ஒருவேளை தான் இது லாக்கி நினைக்கிறேன் ஆனா இப்பதான் வந்து சத்யா நல்லா விளாடுறாரு நல்லா பண்றாருன்னு சொன்னீங்க அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல சத்யாவே கேட்டாரு உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு திரும்பி என்ன வந்து ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா சார் திரும்பி நான் அதை சொல்றேன் சார் அவங்க வந்து அவர் வந்து மேனஸ் இல்லையா உனக்கு அறிவு இல்லையாலாம் கேட்குறாரு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் உளாடுறேன் எங்க வீட்டில் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான் அடுத்து என்ன இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பியுமே வந்து சௌந்தர்யா பிரச்சனை வந்து இழுத்தாங்க சௌந்தர்யா வந்து ஒரு பிரச்சனையில வந்து தீபக்கனை வந்து மேலே வந்து பிங்க் கலர் வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கே வந்து அவர் அப்படி கேட்டாரு அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஓகே அவங்க வந்து லாஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா தீபக்கனை சொல்றது தப்பு இல்ல சி தீபக்கனை வந்து சவுண்டா பேசுறாரு அப்படிதான் சொல்றாங்க அதுலயுமே இந்த ரியா பொண்ணுதான் இருக்கு அந்த பொண்ணு எங்கதான் வாய் துறக்காம தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரியா என்ன சொல்லுன்னா சார் நான் வந்து சௌந்தர் அவங்கள சொல்றேன் சார் சௌந்தரிய அவங்க வந்து எப்படின்னா தீபக்க மேல வந்து கலர் இருக்குன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க அது வந்து அவருக்கு வந்து ஒரு மாறி இருக்கு அந்த இடத்துல அவங்க மேனஸ்ங்கிறது ஒரு தெரியும் இல்லை சார் தீபகன் அதை சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி இந்த சௌந்தரியா என்ன சொல்லிச்சுன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு வேற சொல்லிச்சு சார் இதெல்லாம் பார்க்கும்போது சௌந்தர்யம் ஏதாவது சேஞ்ச் ஆயிக்கணும்னு நினைக்கிறேன் உடனே என்ன சொன்னாங்கன்னா சார் நான் அப்படிலாம் சொல்லலை நான் வந்து தெரியாம பண்ணிவிட்டேன் சாரின்னு கேட்டேன் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பேசணும் தெரியலன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனே என்ன ரியா அந்த பொண்ணு பேசவே இல்லையா என்னவா அப்படின்னு சொல்லி நான் விஜய் சேதுபதி கேட்டோன்னே இந்த ரியா பொண்ணு ஒரு வேலை பேசும்போது தான் வந்திருப்பாங்களோ தெரியல சார் நான் தெரியாம சொல்லிட்டேனே தெரியலன்னா எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு அவரும் உட்கார வச்சிட்டாரு ஃபஸ்ட்ல இந்த ஒரு ஒயில்கர்ல வந்ததில் பல அடிகள் வாங்குறது இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல விஷயங்கள் பேசி பல இடத்துல விஜய் சதுபதி கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கு அடுத்து என்னன்னா இந்த சௌந்தரிய பிரச்சனையில் வந்து விஷால் ஏதோ சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதே பிரச்சனை தான் கொண்டு வந்தாங்க நம்ம விஜய் சதுபி கிட்ட நம்ம சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா சார் நான் வந்து சாப்பாடை வந்து அவங்க போட்டு உட்காந்து சாப்பிட்டது உண்மைதான் அதுக்கு எதுக்கு இந்த சத்யா வந்து உனக்கு மேனஸ் இல்லையா உனக்கு நீ படிச்சிருக்கியா உனக்கு எஜுகேஷன் மாதிரி நடந்துக்க தெரியாதெல்லாம் கேட்டார் நான் ஒரு கருத்தை வைக்கணும்னா நான் படிச்சிருக்கணும் படிச்சிருக்க கூடாதெல்லாம் எதுக்கு இருக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உடனே அதுவுமே விஜய் சேதுபதி சொன்னார் ஏன்னா அந்த பொண்ணு படிச்சிருந்தாதான் அந்த பொண்ணு கருத்தை வச்சிருக்கணுமா அது இல்லை சார் அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டது வந்து கொஞ்சம் ஆக்வேர்டாக தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்போ வந்து சாரி கட்டிட்டு யாரை கீழே உட்காரக்கூடாது அதனால் நான் டக்கு டக்கு டக்குன்னு விஜய் சேதுபதி சார் கேட்டார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய சதுபதி சார்ட்ட இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதே வந்து நம்ம கமல் சாரா இருந்தாருன்னா உடனே வந்து ரெட் கார்டு தான் தூக்கிருப்பாங்க ஆனா வந்து அது பண்ணாம இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணது கரெக்டா இருந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா விஷால் வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எல்லா பசங்க கிட்டேயும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சௌந்தர்யா பொண்ணு வந்து யாருக்கிட்ட பேசினாலுமே வந்து ரொம்ப கிட்ட வந்து குமிஞ்சு பேசுது அது வந்து ரொம்ப தான் இருக்கு அது வந்து அதுவே பண்ணுதா இல்ல வேற மாதிரி எதோ இது பண்ணுறதுக்கு பண்ணுதான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒருவேளை இந்த பாயிண்ட தான் நம்ம சத்யானாவும் வந்து அங்க சாரி கட்டதை வந்து ஆக்வார்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரோ அப்படிதான் தெரிஞ்சிச்சு அடுத்து இந்த பிரச்சனை பேசும்போது சௌ அத முடிஞ்சு விஜய் சேதுகிட்டேருந்து வெளியே வந்து சௌந்தரிய கிட்ட சாரிமா நான் தெரியாம தான் பேசிட்டேன் இதான் நான் சாரி கேட்டலாம் நீ ஏன் பப்ளிக்கா வந்து சொல்லி என்னை அசைவுப்படுத்தின அப்படின்னு சொன்னாங்க இதே தானே அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கணும் எல்லாத்துக்கு முன்னாடி நீ ஞாக்கோடா இருக்குங்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு போற ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தோணும்ல அப்புறம் நம்ம முத்து இருக்காரு ஜாக்லின் கூடையே சேர்ந்துக்கிறாரு இந்த ஜாக்லினையும் பின்னாடி குத்துறாரு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே விஷப்பாம்பு தான் நினைக்கிறேன் இந்த தீபக் கண்ணாடு நீங்கள் வந்து நார்மலாக தான் சொன்னீங்க ஆனால் இந்த ஜாக்கு வந்து இப்படி வந்து போட்டு கொடுத்துருச்சு பாருங்கன்னு சொல்லி முத்துக்குமார் சொன்னார் ஆனால் அங்கேருந்து ஜாக்லின் வந்து அண்ணா முத்துக்குமார் அண்ணா அப்படின்னு சொல்லி ஹாய் கண்ணுண்ணே ஐயோ ஜாக்லின் நீ வந்துட்டியா அப்படின்னு நல்லவ மாதிரியே நடித்தாரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரெண்டுக்கு மேலேயே ரெண்டுக்கு மேலே வன்மை இருக்குது ஆனால் வெளியே கட்டிக்காத மாதிரி இருக்காங்க ஆனால் ரெண்டுமே வந்து நல்ல பாம்பு இல்லை விஷப்பாம்புகள் தான் சொல்லணும் அடுத்து இந்த திரும்பி இதே பிரச்சனைக்கு வந்தாங்க வந்தானே விஷால வந்து கேட்டாங்க ஏன் விஷால் வந்து நீங்க வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து அவங்க பிகேறு இது இல்லன்னு சொன்னீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்டாரு சார் இல்ல சார் அவ பேசுறது வந்து எங்கேயும் வந்து நார்மலா பேசணும் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போது டக்குன்னு சிரிச்சிருவா டக்குன்னு வந்து என்ன சொல்லிடுவானா ஆ அப் இவன் தானே பேசணும் அது மாதிரி இருக்கு சார் அதனால தான் நான் சொல்றேன் சார் சரி நீ வேற எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உன்னு இல்ல சார் நான் வேற எதுவும் சொல்லலைன்னு பா நல்லா யோசித்து பாரு நீ வேற எதுவும் சொல்லலையா அப்படின்னே ஆமா சார் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னே விஜய் சேதுபதிக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியலயோ இவங்களுக்கு தெரியல அவர் வந்து என்னன்னா அந்த விஷால் வந்து அந்த சௌந்தர்யா கே ட்ரெஸ்ஸை பத்தி ஒரு விஷயம் தப்பா சொன்னதை வந்து ஓப்பனாக சொல்லாம நீ வந்து என்னை சாரி கேட்காத நீ யாரை பற்றி அவங்க கிட்ட சாரி கேளு ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை பற்றியோ ஒருத்தவங்க கேரக்டரை பற்றி நீ ஜட்மெண்ட் பண்ணுறது இங்கே வரல நீயும் மீடியாவில்தான் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லாமல் சொல்லி சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்க வச்சாரு அதுக்கு விஷால் வந்து சாரியும் கேட்பாராரு பார்த்தா அதுமே மலுப்பிட்டு தான் உட்காந்தாரு அதுக்கடுத்து இந்த வாரத்தோட எஃபெக்ஷன் அப்படின்னு வந்துச்சு சுனிதா தான் வந்து இந்த வாரம் போறாங்கன்னு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சுனிதா தான் இந்த வாரம் வந்து வெளியே போனாங்க சுனிதா போகும்போது அன்சிதாவும் சுனிதாவும் இனம் பிரியாம இருந்தாங்க இப்ப வந்து சுனிதா போறது பஸ் ஆரம் போகும்போதே வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க இப்ப சுனிதா போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க வாரம் போகும்போது கூட பத்து நிமிஷம் அழுதாங்க சுனிதா போகும்போது நைட்டு வரைக்கும் அழுதுட்டு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுனிதா வந்து மற்றவங்க வந்து வெளியே போகும்போது மற்றவங்களெல்லாம் தாக்கிட்டு போனாங்க தான் சொல்லணும் ஆனால் இவங்க வந்து வரம் வரைக்குமே சிரிச்சிட்டு போல்டாக தான் வந்தாங்க ஏன்னா இவங்களே வந்து வெளியே போகிறாங்க இதோட பீஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும்போது தான் கொஞ்சம் வேற மாதிரி கேம் இருக்கோ அப்படின்னு தான் தோணுது ஒருவேளை அடுத்த வாரம் வந்து நிறையா பொண்ணுக்கு ஆஃப் வைப்பாங்களான்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டுக்கு எஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க